أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة الفتح நபியே, உமக்கு மகத்தான வெற்றியை நாம் வழங்கினோம். ஹுதைபியா ஒப்பந்த வடிவில் நபியே, உம்மிடம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர்கள் நிச்சயமாக அல்லாவிடமே உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர்களாவார். அவர்களுடைய கரங்களுக்கு மேல் அல்லாவின் கரம் உள்ளது. நபியே, உம்முடன் சேர்ந்து ஹுதைபியா பயணத்திற்கு வராமல் பின்தங்கிவிட்ட நாட்டுப்புற அரபியர் உம்மிடம், எங்களுடைய சொத்துக்களும் குடும்பங்களும் எங்களை வரவிடாமல் கவனத்தை திசை திருப்பிவிட்டன, எனவே எங்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு கோருவீராக என கூறுவர். அவர்கள் தங்கள் இதயங்களில் இல்லாததை தம் நாவுகளினால் கூறுகிறார்கள். இறை தூதரும் விசுவாசிகளும் தம் குடும்பத்தாருடன் இனி ஒருபோதும் திரும்பி வரமாட்டார்கள், மக்காவாசிகளால் அழிக்கப்பட்டிருப்பார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இதுவே அவர்கள் இதயங்களில் அழகாக்கப்பட்டது. ஹுதைபியாவில் கலந்து கொண்ட முஸ்லிம்களே, நீங்கள் ஹைபர் போரில் கிடைத்த போர் செல்வங்களை எடுத்துக்கொள்வதற்காக சென்றால் ஹுதைபியாவுக்கு வராதவர்கள் நாங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகிறோம் என்று கேட்பார்கள். ஹுதைபியாவிலிருந்து திரும்பிய பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரில் உள்ள யூதர்களை எதிர்க்க நேரிட்டது. அப்போது ஹுதைபியா பயணத்தில் வந்தவர்களை மட்டுமே இதற்கு அழைத்து செல்ல நேரிட்டது. நீங்கள் எங்களை பின்பற்றி வர வேண்டாம், இவ்வாறே அல்லாஹ் முன்பே கூறியிருக்கின்றான் என்று நபியே அவர்களிடம் நீர் சொல்லிவிடுவீராக. நபியே, பின்தங்கியவர்களிடம் கூறுவீராக, வலிமை மிக்க ஒரு சமூகத்தை, அதாவது பாரசீக மற்றும் பைசாண்டிய சமூகத்தை எதிர்த்து போரிட நீங்கள் விரைவில் அழைக்கப்படுவீர்கள். அப்போது ஒன்று, அவர்களுடன் நீங்கள் போரிட வேண்டும், அல்லது அவர்கள் உங்களிடம் சரணடைய வேண்டும். அவ்வாறு அழைக்கப்படும் போது நீங்கள் கீழ்ப்படிந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அழகிய நற்கூலியை வழங்குவான். ஆனால் இதற்கு முன் நீங்கள் ஹுதைபியா பயணத்தில் பின்னடைந்தது போல் இப்பொழுதும் நீங்கள் பின்வாங்கினால் நோவினை தரும் வேதனையை அவன் உங்களுக்கு கொடுப்பான். நபியே, மூமின்கள் ஹுதைபியாவில் உள்ள அந்த மரத்தடியில் உம்மிடம் வாக்குறுதி செய்த போது மெய்யாகவே அல்லாஹ் அவர்களை பொருந்தி ஏற்றுக்கொண்டான். அவர்களுடைய இதயங்களில் இருப்பதை அவன் அறிவான், எனவே அவர்கள் மீது அமைதியை அருளினான். அவர்களுக்கு சீக்கிரமாக ஹைபர் போரில் வெற்றியை அளித்தான். ஏராளமான போர் பொருட்களை அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்தான். அவற்றை அவர்கள் ஹைபர் போரில் கைப்பற்றுவார்கள். நிராகரிப்பவர்கள் மக்கத்து குறைஷிகள் ஹுதைபியா உடன்படிக்கை செய்யாமல் உங்களுடன் போர் செய்திருந்தால் அவர்கள் புறங்காட்டி பின்வாங்கியிருப்பார்கள். அதன்பின் அவர்கள் தங்களுக்கு பாதுகாவலரையோ உதவி செய்பவரையோ காண மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ் மக்காவினுள் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும், உங்கள் கைகளை அவர்களை விட்டும் ஹுதைபியா உடன்படிக்கை மூலம் தடுத்து கொண்டான். ஹுதைபியாவில் போர் ஏற்படாமல் அல்லாஹ் தடுத்ததற்கான காரணம் என்னவென்றால், மக்காவில் ஈமானை மறைத்து கொண்ட மூமினான ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள். அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளாமலேயே கொல்ல நேர்ந்திருக்கலாம். அதன் மூலம் நீங்கள் அவர்கள் மீது பாவம் செய்தவர்களாக ஆகியிருப்பீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தன் தூதர் கண்ட கனவை உண்மையாகவே நனவாக்கிவிட்டான். அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் அடுத்த வருடம் உம்ரா செய்வதற்காக நிம்மதியடைந்தவர்களாக, எந்த பயமுமின்றி உங்களுடைய தலைமுடிகளை மொட்டை அடித்தவர்களாகவும் கத்தரித்தவர்களாகவும் நுழைவீர்கள். ஆகவே நீங்கள் அறியாதிருப்பதை அவன் அறிகிறான். முஹம்மது அல்லாவின் தூதராவார். அவருடன் இருப்போர் காஃபிர்களிடம் கண்டிப்பானவர்களாகவும் தங்களுக்கிடையில் கருணையாளர்களாகவும் இருப்பார்கள். ருக்கு செய்தவர்களாகவும் சஜ்தா செய்தவர்களாகவும் அல்லாவிடமிருந்து கிருபையையும் பொருத்தத்தையும் தேடியவர்களாகவும் அவர்களை நீங்கள் காண்பீர்கள். சஜிதா செய்வதினால் அவர்களுடைய முன்னெற்றியிலே சஜிதாவினுடைய அடையாளத்தை காண்பீர்கள். இதுவே தௌராத்தில் உள்ள அவர்களின் உதாரணமாகும், இஞ்சியில் உள்ள அவர்களின் உதாரணமாகும். யார் ஈமான் கொண்டு சாலிஹான நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வாக்களிக்கின்றான்.